எல்லோருக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்கத்து இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறது பதினோராம் பாடம் பக்கம் ஐம்பத்தி ஒன்று இஸ்லாத்தில் க ஆலிம்களை கண்ணியப்படுத்துவோம் சரியா இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் வந்து கைடில் இருக்கிறத இந்த பாயிண்ட்ஸ் தான் அதை ஆரம்பத்தில் நாங்கள் விளங்கி கொண்டா அதுக்கு பிறகு என்ன விடயங்களை நாங்கள் டீப்பாக ஆழமாக படித்து விளங்கி கொள்ளணும் எந்த கேள்விகள் இந்த மாதிரி கேள்விகள் பரீட்சையில் கேட்கப்படும்ன்றதை எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம் பாருங்கள் அறிஞர்களோட சிறப்பு அந்தஸ்தும் பற்றி தெரியணும் அறிஞர்களே கணம் பண்ணுறது எப்படின்றதையும் தெரிஞ்சு கொள்ளணும் மார்க்க அறிஞர்கள் யார் என்பதை அடையாளப்படுத்தி எங்களுக்கு சொல்லத் தெரியணும் அவர்களின் சிறப்புகளை எடுத்து காட்டவும் தெரியணும் மார்க்க அறிஞர்களை கண்ணியப்படுத்தி நாங்கள் வரணும் அதே நேரம் மார்க்க அறிஞர்களோட சமூக முக்கியத்துவத்தை நாங்கள் விளங்கி கொள்ளணும் இது தான் இந்த ஆலிம்களை கண்ணியப்படுத்துவோம்ன்ற பாடத்தில் நாங்கள் ஆழமாக விளங்கி கொள்ள வேண்டியது ஏன்னா இந்த இது பாயிண்ட்ஸில் இருந்து தான் கட்டாயம் பரீட்சைக்கு கேள்விகள் கேட்டு கேட்கப்படும் ரைட் இப்போ நாங்கள் பாடத்தொழுக்கு பிரவேசிப்போம் ஆலிம்களை கண்ணியப்படுத்துவோம் ரைட் அல்லாஹ் தான் எங்கள் எல்லோரையும் படைத்தான் எங்களுக்கு தெரியும் அல்லாஹ் வந்து இருக்கிற அறிவு மலக்குகளுக்கு கொடுத்தது போல் மலக்குகளை விடவும் சில மேலதிக அறிவையும் மனிதர்களுக்கு கொடுத்தான் அதுதான் ஆதம் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவனை அவரை ஒரு சிறப்புமிக்க வர கண் மலக்குகளுக்கு கூட காட்டி கொடுத்தான் அப்படி ஆதமலை இருந்து வந்தது அதே நேரம் நபிமார்கள் ரசூர்மார்கள் எல்லாருக்கும் அந்த அறிவை கொடுத்ததும் அல்லாஹ் தான் முக்கியமாக நபி சொல்லாஹு அலஹிவா செல்லம் அவர்களுக்கு எல்லா விஷயத்தையும் கற்றுக்கொடுத்து அவர்களால் சஹாபிகள் எல்லாருக்கும் இறை இறைவன் வந்து மார்க் அறிவை போதித்தான் ஓகே இப்படி ஒவ்வொரு இடத்துலேருந்து ஒரு இன்னொரு நபருக்காக மார்க் அறிவை போதித்து போதித்து வந்தவங்களுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம் எப்படின்னா ஆலிம்கள்னு சொல்கிறோம் ஓகே ஆகவே இஸ்லாம் வந்து அறிவு தான் விரும்புது அறிவு எங்களோட அறிவு வந்து பறந்து தான் இருக்கணும் அதனை கற்றுக் கொடுக்குற அறிஞர்களையும் விரும்புது இஸ்லாத்தை மீ இன்னொரு ஆளுக்கு நாங்கள் எத்தி வைக்கணும் இஸ்லாம் மட்டுமில்லை ஏனைய நல்ல விடயங்கள் எல்லா விதத்திலையும் ஆலிம்கள்ன்றது வந்து நல்ல போதனைகள் போதிப்பவர்கள் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவோர் இப்படி இஸ்லாம் வந்து அறிவை மேலும் விரும்புது ரைட் அடுத்தது அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் குர்வான் வசனம் உண்டு அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கே கல்வி ஞானத்தை கொடுக்கின்றான் எவர் கல்வி ஞானத்தை கொடுக்க பெறுகின்றாரோ அவர் நிச்சயமாக அநேக நன்மைகளை பெற்றுவிடுகின்றார் ஆயினும் இந்த கல்வியின் மூலம் அறிவாளிகளை தவிர மற்றெவரும் உணர்வு பெற மாட்டார்கள் இந்த அர் அல்குரான் வசனத்தில் எங்களுக்கு விளங்கிக் கொள்ளையிலும் என்னென்னடா அல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு தான் அந்த அறிவு ஞானத்தை வழங்குறான் அவன் விருப்பமான ஆக்கள் வெற்றி பெற வேண்டும் எதிர்பார்க்குற ஆக்களுக்கு மட்டும்தான் இந்த கல்வி ஞானத்தை அல்லாஹ் கொடுக்குறான் ரைட் அதை பெற்று கொண்டாக்கல் நிறைய நன்மகளை சும்மாவிலேயே பெற்றுக்கொள்ளையிலும் எ எல்லாம் வந்து அந்த பெரிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை எங்களுக்கு தந்திக்கிறான் பெருமதியான ஒரு விஷயம் ஆனால் அதை பெற்று கொள்ளாதவங்க இந்த பெருமதியை ஒரு காலமும் உணர மாட்டாங்க ஒரு முஸ்லீம் என்றவர் எப்படி கணுமண்டா இஸ்லாம் விரும்புது கற்றவராய்க்கோனும் கற்பிப்பவராய்க்கோனும் செவியேற்பவராக இருக்கணும் அல்லது நே அதை நேசிப்பவராக இருக்கணும் அது இல்லாமல் ஒரு நபராக நாங்கள் இருக்கவே முடியாது ஆகவே என்ற பெயரை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா அல்லாஹ் கல்வி மிகவும் முக்கியம் கற்பவரா கற்பிப்பவரா செவியேற்பவரா நேசிப்பவராக இருக்க வேண்டும் ஆளும்கள்ட மேன்மை இது வந்து கேள்வியாக வரையலும் ஒரு ஹதீஸ் விளக்கம் தாங்க ஆளுங்கள்ட சிறப்பாக ஹதீஸ் எல்லாம் கூறுங்க அப்படின்னு கேட்டால் நபி அவங்க சொல்லிக்கிறாங்க ஒரு ஹதீஸில் உங்களில் ஒரு சாதாரண மனிதரை விட எனக்கு இருக்கும் உயர்வை போல வணக்கத்தில் ஈடுபடும் ஒருவரை விட அறிவுடையவர் உயர்ந்தவர் ஆவார் நாயம் சொல்லிக்கிறாங்க ஒரு சாதாரண மனிதன் தொழுது ஓதி வரங்குறதை விடையும் அந்த சாதாரண மனிதன் அறிவு உள்ளவராக இருந்தார் நல்ல அறிவு மிகுந்த ஒரு ஆளாக இருந்தார் அவர்தான் தான் அல்லாஹ் மிகவும் உயர்ந்தவர்னு சொல்றார் ஒரு சாதாரண மனிதனாக இருக்கமான கல்வி கற்ற நல்ல உயர்ந்த மேன்மை மிகுந்த பெருமதியான ஒரு அறிவு ஞானியாக ஆலிம்களாக இருங்கன்ட்டு நின்று அநாயகம் அவங்க எல்லாரையும் எதிர்பார்த்திக்கிறாங்க ஆலிம்கள்ன்றது யார் சரியா ஆலிம்கள் என்பது மார்க்கத்தை நல்லா கற்றவங்க அதை அதற்கேற்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கையை இந்த இம்மெயில அமைத்து கொண்டுவங்க இஸ்லாத்துக்காக வேண்டி மக்களை அழைப்பவங்க இஸ்லாத்துக்கு அவங்களோட பெரும் பங்களிப்பு இருக்கும் ஆகவே அவர்களை நேசித்து கண்ணியப்படுத்துவது இஸ்லாம் வந்து எதிர்பார்க்குற ஒரு விஷயம் ஆலிம்கள் சாதாரணமானவர்களாக மார்க்கத்துக்காக எல்லாரையும் அழைப்பு விடுப்பங்க அதே மாதிரி அழைப்பு விடுவிப்பதோடு சும்மா இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் சொல்லி தந்து எங்களோட சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அல்லா சொல்கிறான் எப்படின்னா ஒருவர் அறிவை தேடி புறப்பட்டால் அவர் அல்லாஹ்வின் அருளுக்கு உறுதியுடையவராவார் ஸ்வர்க்கத்தை சென்றடையும் பாதையும் அல்லாஹ் இலகுப்படுத்தி விடுவான் ஒருவர் அறிவை தேடி புறப்படுறார் ஓகே நாங்கள் சொல்லுவோம் எதிர்பார்ப்போம் நாங்கள் ஸ்கூலுக்கு வாரோம் ஏன் படிக்கிறதுக்காக வேண்டி வரோம் ஓகே ஒரு அறிவு விடயத்தை நாங்கள் தெளிந்து கொள்வதுக்காக வேண்டி ஒரு ஆள் வீட்டிலேருந்து புறப்பட்டால் எல்லாம் வந்து அவருக்கு பரக்கத் செய்கிறான் குரு குருவானில் சொல்லப்படுது சுவர்ண வாயில் கூட அவருக்கு இலகுவான முறையில் அல்லாஹ் சென்றடைய இலகுப்படுத்தி வைக்கிறான்றத சொல்கிறாங்க அதே நேரம் இந்த அறிவை கற்று கொடுத்த கொடுத்து சரியாக மக்களுக்கு நல்ல முறையில் இஸ்லாத்தை போதித்து நன்மையை ஏவித்தையுமே தடுத்து இப்படி நிறைய அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க ஆலிம்கள் சிறப்பானவங்க இருந்திக்கிறாங்க ஆனால் அவங்கள் எல்லாரையும் எல்லா ஆட்சியாளர்களும் ஏற்றுக்கொண்டதா இல்லை சில மக்களுக்கு சிறப்படுத்தினாங்க சிலவர்களை தண்டனை கொடுத்தாங்க மரணமும் கூட அவங்க தழுவினாங்க அந்த அளவு கொடுமைப்படுத்திய ஆட்சியாளர்களும் மீக்கிறாங்க ஆனால் அந்த ஆலிம்கள் சலித்து போகல மென்மேலும் இஸ்லாத்த கொண்டு இருந்தாங்க ஓகே அதில் முக்கியமானவர்கள் யாருன்னு பார்ப்போம் அந்த இருந்த ஆலிம்களில் தான் இமாம் அபு ஹனீஃபர் ரஹமத்துல்லா இமாம் அஹ்மத் இப்னு ஹன்ஃபல் ரஹமத்துல்லா ஜைத் இப்னு ஜுபேர் ரஹமத்துல்லா இப்படியான இவங்க எல்லாருமே உதாரண புருஷர்கள் இது கேள்வியாகவும் வரையலாம் சிறப்பான ஆலிம்கள் தங்களோட உயிரை கூட தியாகம் செய்தாங்க இஸ்லாத்தை போதித்து நிறைய விதத்தில் ஏவி நன்மை ஏவி தீமையை தடுத்து சிறைப்படுத்தி மரணமடைய கூடிய அவங்களே தியாகம் செய்து கொண்ட ஆலிம்கள் சிலர் தான் இவங்க ரைட் அதே நேரம் நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் மார்க்க அறிவுன்றது மிகவும் பெரிய ஒரு ஒளி இல்லையா அந்த மார்க் அறிவை கொடுக்குற ஆலிம்களை நாங்கள் கட்டாயம் கண்ணியப்படுத்தணும் மேண்டு சொன்னால் அவங்களால தான் ஒரு சமூகம் சீர்பெருது ஓ இப்போ வழி தவறிய பாதைகளில் போகாமல் ஆளும்கள் தான் மார்க்க அறிவை மனிதர்களுக்கு கொடுத்து நன்மார்க்கத்துக்கு வந்து நேர்வழியை வந்து எடுத்து காட்டுறாங்க ஆகவே அல்லாஹ் சொல்கிறான் எப்படின்னா அந்த வி அவங்களோட மேன்மை பற்றி சொல்கிறான் எப்படின்னா அல்லாவும் அவனுடைய வானவர்களும் வானம் பூமி ஆகியவற்றில் உள்ள படைப்பினங்கள் யாவும் புற்றுக்குள் உள்ள எறும்பு கடலுக்குள் உள்ள மீன்கள் உட்பட மனிதர்களுக்கு நேர்வழியை காற்று தருபவர்களுக்கு ஆலிம்களுக்காக பிரார்த்திக்கின்றனர் பாருங்கள் இவ்வளோ சிறப்பான ஒரு விஷயம் ஆலிம்களுக்கு மட்டும் கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம் தான் அது உலகத்தில் இருக்கிற படைப்ப படைப்பினங்கள் யாவும் சிறிய பெரிய படைப்பினங்கள் யாவும் எறும்பு மீன்கள் கூட அல்லாஹ்வுடன் சேர்த்து மலக்குகள் கூட சேர்ந்து இந்த ஆலிம்களுக்காக பிரார்த்திக்கிறாங்களாம் அவங்களோட உயர்ந்த அந்தஸ்துகளுக்காக பிரார்த்திக்கிறாங்களாம் ஆகவே இந்த உலகத்திலையும் நபிமார்களுக்கு பிறகு நபி சூழ்மார்களுக்கு பிறகு இந்த சிறப்பான முறையில் நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் பணியில் இருக்கிற ஆலிம்களுக்கு தான் அல்லாஹ் அந்த கௌரவத்தை கொடுக்குறான் அறிவை அறிவீனத்தோட அல்லா சொல்றான் கல்வின்றது எப்படி இருக்கணும் மண்டா அறிவு பெற்றவன் தான் அகக்கண்ணால் தேடி பார்க்குறான் ஆனால் அறிவிலி புறக்கண்ணால் மட்டுமே பார்க்குறான் அறிஞன் என்றவன் எப்படிப்பட்டவன் எல்லாம் தேடி தெளிவு பெறக்கூடிய ஆசை உடையவன் ஆனால் அறிவிலின்றது என்னது சுமை கேட்கறது எல்லாம் நம்பிட்டு அசட்டத்தனமாக படித்து கொண்டு இருக்கிறவன் ஆகவே சொல்றான் அல்லாஹ் அல் குர்ஆன்ல நபியே நேர்கேலும் அறிந்தோறும் அறியாதோரும் சமமாக நல்லுபதேசம் பெறுவோரெல்லாம் கல்வி அறிவுடையவராவார் அறிஞவர் அறிஞர்கள்ன்றதை எப்படி நாங்கள் இனம் கண்டு கொள்ளோனும் நல்லுபதேசம் பெற்றோர் நேர் வழியில் நடக்கிறவங்க தான் அறிஞர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அசட்டத்தனமாக ஒன்றுமே தேடி படிக்காமல் கல்வியை விரும்பாதவங்களை அல்லா நேசிக்கல்ல அல்லா வெறுக்கிறான் நிச்சயமாக அல்லாஹுடைய அடியார்களில் அவனுக்கு பயப்படுவதெல்லாம் உலமாக்கல் கல்வி மான்கள் தான் அல்லாஹ் இதில் சொல்கிறான் எப்படி நீங்கள் அல்லாஹை நேசிப்பவராக இருந்தண்டா அல்லாஹை பயப்படுறவராக இருந்தால் நீங்கள் ஒரு கல்விமானாக ஒரு அறிஞனாக இருக்க வேண்டும் இல்லாட்டி கல்வியை தேடி படிக்கவோ உஜார் இல்லாமல் கல்வியை வே தேடி படிக்கிறதுக்கோ இது விதத்தில் விருப்பமும் இன்ட்ரெஸ்ட்டும் இல்லாதாக்கலை எல்லாம் சொல்லலை அவன்ட நல்லடியான் சொல்ல இல்லை இதில் பாருங்கள் கல் ஆலிம்களை எவ்வாறு கண்ணியப்படுத்துவதுன்ட்டு கேள்வியாக வந்தால் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எழுதினா சரி பாருங்கள் ஆறு எட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது கா ஆலிம்கள் என்றால் யாருன்னு பார்த்தோம் இப்போ தெளிவிற்கும் அவங்களோட மேன்மையை பார்த்தோம் சிறப்பை பற்றி கேள்விகள் வரலாம் ஆலிம்களை எவ்வாறு கண்ணியப்படுத்தலும் ஓகே இது கேள்வியாகவும் வரையலும் அவங்கள கௌரவத்தோடு நோக்கணும் அறிவுரைகளை செவி மடுக்கணும் வீண் விவாதங்களில் அவங்களோட ஈடுபடப்படாது ஓகே அவங்களுக்கு தேவையான உபகாரங்களை செய்யணும் அவங்களோட பொருளாதாரத்தை விட மார்க்க ஞானத்தை தான் நாங்கள் நோக்கணும் ஏன்னா அவங்க மார்க்கத்தில் சன் நிறைய தேர்ச்சி பெற்றுவங்க ரைட் அவர்களோட ஆலோசனையை பெற்று ஒரு விஷயத்தை நாங்கள் செய்ய தொடங்கணும் அதே நேரம் அவர்களுக்கு இந்த இம்மெயிலையும் நேசம் மறுமையில் எங்களுக்கு நட்பலன் கிடைக்கும் ஆகவே அவர்களோட நேசம் கொண்டவர்களாக அன்புடன் கண்ணியத்தோடு நோக்குபவர்களாக இருக்கணும் ஆலிம்கள்ன்றது நபி அவங்களோட வாரிசுகள் நபி அவர்களுக்கு பிறகு சகாபாமார்களுக்கு பிறகு ஆலிம்களுக்கு தான் சிறந்த ஒரு உயர்வான இடத்தால் தந்திக்கிறான் ஆகவே அவர்களோட பய பணின்றது இந்த உலகத்தில் மிகச்சிறந்த பணி மிகவும் மேன்மையான பணின் சொல்லிக்கிறான் ஆகவே அவர்களுக்கான கௌரவத்தை நாங்கள் கட்டாயம் கொடுக்கணுன்றது விளங்கிக் கொள்ளணும் நபி அவங்க எப்படி சொல்லிக்கிறாங்க கற்பிப்பவரும் கற்றுக்கொண்டிருப்பவரும் நேர்வழியில் இருக்கின்றனர் இந்நிலையில் இல்லாதவர்கள் எந்த நல்ல வழியிலும் இல்லை என்று அப்போ நாங்கள் கற்று கற்றுக்கொள்ளணும் எல்லா விடயத்தையும் உலகத்தில் இருக்கிற எல்லா நல்ல விடயத்தையும் கற்றுக்கொள்பவராக இருக்கணும் இல்லாட்டி கற்பிப்பவராக இருக்கணும் ஆசான்களை பாருங்கள் உங்களுக்கு படித்து தர ஆசான்கள் அவங்களும் ஒரு விதத்தில் ஆலிம்கள் தான் உங்களுக்கு கற்பிக்கிறாங்க நிறைய நல்ல போதனைகளை கற்பிக்கிறாங்க நிறைய பாடங்களை கற்பிக்கிறாங்க ஒரு விதத்தில் அவர்களும் ஆலிம்கள் தான் மார்க்க விஷயத்தை கற்று கற்றுத்தாராங்க அவங்களோட பாட விஷயங்கள்லேயும் நல்ல போதனைகள் செய்கிறாங்க ஆகவே கற்பிப்பவராக இருக்கணும் நாயகம் சொல்கிறாங்க நாயகம் விரும்புகிறாங்க எப்படின்னா ஒரு முகமை நன்றவன் கற்பிப்பவராக இருக்கணும் இல்லாட்டி கற்றுக்கொள்பவராக இருக்கணும் அது இல்லாத இல்லாதாக்கள் நேர் வழியில் இல்லை அல்லாஹ் விரும்புகிற வழியில் இல்லைன்னு சொல்லிடுறான் ஆகவே நீங்கள் எப்படியானவங்களாக மாறணும் எதிர்காலத்துலேயும் குழந்தைகளே கற்றவர் கட்டாயம் நீங்கள் கற்றவராக இருக்கணும் பாடசாலை போகிறீங்க பாடசாலையில் எல்லா பாடத்துலேயும் தேர்ச்சி பெற நீங்கள் கற்ற கற்றுக்கொள்ளணும் கல்வி அசட்டத்தனமாக எடுக்கப்படாது ஏண்டா அசட்டத்தனமாக எடுக்க எடுக்க எல்லாம் உங்களே வெறுப்பான் இல்லையா ஆகவே கட்டாயம் நீங்கள் கல்வியை நல்ல முறையில் கற்றுக்கொள்ள வேண்டியது உங்கள் எல்லாடையும் பொறுப்பாக இருக்குது இப்போ பாடம் விளங்கிருக்கோம்னு நம்புகிறேன் இந்த பயிற்சியை செய்ய தொடங்கியலும் பாருங்கள் இது தான் கேள்விகளாக கேட்டுக்கிறாங்க இந்த கேள்விகள் வந்து எக்ஸாம்லேயும் உங்களுக்கு வேறு விதத்தில் இந்த கேள்விகளையும் ரிப்பீட் பண்ணியிலும் பாருங்கள் ஆளுங்கள்ட உயர்வை ஹதீஸில் எவ்வாறு எவ்வாறான உதாரணம் மூலம் விளக்க ஆளும்களோட உயர்வு மேன்மை பத்தி படிச்ச அறிவு தேடி புறப்பட்டவங்க எந்த பாதையில பயணிக்கிறாங்க சொல்றான் ஆலிம்களுக்காக யார் யாரெல்லாம் பிரார்த்திக்கிறாங்க ஒரு ஹதீஸ்ல வந்திருந்து நிறைய பேர் அதுல ரைட் பிரார்த்திக்கிறாங்கன்றது நாங்கள் படித்தோம் ஆளும்கள்ட சிறப்பை கூறும் அல்குர்வான் வசனம் உண்டும் ஹதீஸ் ஒண்டும் கேட்குறாங்க ஆளும்கள்ட சிறப்பை கூறுகிற நிறைய ஹதீஸ் நிறைய அல்குர்வான் வசனங்கள் தரப்பட்டிருக்குது அதில் ஒன்றொன்று வீதம் கேட்குறாங்க தெரிஞ்சிருக்க வேண்டும் ஓகே மன்னனத்தில் இருக்கணும் அதே மாதிரி எழுத ஒரு குறிப்பை நீங்கள் எடுத்து வைத்திருக்க வேண்டும் சிறு குறிப்பு இதில் எல்லாம் எடுத்திருக்கணும் ஆலிம்களை கண்ணியப்படுத்தும் முறைகள் கிட்டத்தட்ட எட்டு முறைகள் சொல்லி தந்தேன் அந்த எட்டு முறையில் கிட்டத்தட்ட ஐந்து ஆறு முறை மனநத்தில் இருக்கணும் ஓகே ரைட் இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சிகளை செய்ய இயலும் ஓகே ரைட் இந்த பாடம் தெளிவாக இருக்குமென்னு நம்புகிறேன் ஜசா ஜஸா கல்லாம் ஸோ உங்களோட சிறு குறிப்புகளை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் இந்த பாடத்தில் அதுக்கப்புறக இந்த பயிற்சியை முழுமையாக செய்து செய்து முடி